ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி மசாலா உதராமல் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்காக முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துகிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துடலாம் இது கூடவே முக்கால் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துப்போம் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது கூடவே சோம்பு பவுடர் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் பன்னீருக்கு ரொம்ப உப்பு தேவைப்படாது அதனால் கால் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துட்டேன் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது போல் பாதி லெமன் எடுத்து வெறும் சாறை மட்டும் இது போல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுலேயே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையை கொஞ்சமாக எடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை இது போல் கிள்ளி சேர்த்துப்போம் இப்போ இந்த மசாலாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வந்து திக்கான பேஸ்ட்டை கரைச்சி எடுத்ததுக்காக நான் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டுமே சேர்த்து இது போல் கலந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற அளவு பன்னீரோட அளவு பார்த்திங்கன்னா இரநூறு கிராமு அதனால் நான் இந்த அளவுக்கு நான் மசாலா சேர்த்துருக்கேன் இந்த பதம் தான் நமக்கு கரெக்டான பதம் இந்த மசாலா இது போல் பேஸ்ட்டாக ரெடியாக இருக்கணும் நம்ம பஜ்ஜி மாவுலாம் கரைப்போம் பாருங்கள் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நான் பன்னீரை க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பன்னீரை சேர்த்துட்டு பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பொறுமையாக நம்ம இது போல் லைட்டாக தான் நம்ம கலந்து விடணும் அப்போ தான் நமக்கு பன்னீர் உடையாது நம்ம அழுத்தமாக பெசிஞ்சிட்டோன்னா நமக்கு பன்னீர் உடையும் அதனால் இது போல் ஸ்பூனை வச்சுட்டு கொஞ்சமாக லைட்டாக இது போல் திருப்பி திருப்பி விட்டோன்னா நமக்கு நல்லா ஊறும் பன்னீர் அதனால தான் இது போல் நான் கலந்து விடுறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இதை நல்லா ஊறணும் குறைஞ்சது நம்ம அரை மணி நேரம் மாதிரி இதை நல்லா ஊற வைக்கணும் அப்போ தான் இந்த மசாலா இந்த பன்னீரோடு நல்லா சேரும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் இப்போ அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இது போல் ஒரு ஒரு பன்னீரையாக அந்த மசாலாவோடவே எடுத்து இது போல் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு பன்னீரையாக இது போல் கொஞ்சமாக கேஃப் விட்டு விட்டு நம்ம சேர்த்துடலாம் அப்போ தான் நமக்கு பன்னீர் பொரிச்சி எடுக்கும் எது ஒட்டாமல் நல்லா வரும் இப்போ நான் எல்லா பன்னீரையும் இதில் சேர்த்துட்டேன் பன்னீர் வந்து பொறிச்சு எடுக்கிற நேரம் பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு நிமிஷம் தான் ரொம்ப நேரம் நம்ம பன்னீரை பொறிச்சு எடுத்தோம்னா நமக்கு பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டானது போல் ஆகிடும் இப்போ ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா திருப்பி போடலாம் அப்போ தான் நமக்கு அந்த மசாலா வந்து நல்லா ஒட்டி கரெக்டாக வரும் இப்போ ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கலர் மாறி வருது பாருங்க இது லைட்டாக வந்து சவந்து வருது பார்க்கவே தெரியுது இப்போ இது போல் எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நம்ம சவக்க விட்டால் போதும் இப்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம இதையும் சேர்த்துட்டு நல்லா திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் எண்ணெய் சுத்தமாக இல்லாமல் வடிச்சிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம் இப்போ நமக்கு பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு பன்னீர் விருப்பமானவங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ பாய் பாய்